அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால், ஒரே ஒரு முட்டையை வைத்து எதிரியை கதறவிடுவது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொளியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம். உங்களுக்கு தொந்தரவாக இருக்கக்கூடிய எதிரிகளை எவ்வாறு கதறவிடுவது என்பதை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள இந்த காணொளியை ஸ்கிப் செய்யாமல் பார்த்து பலன் பெறுங்கள். நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். முட்டையை வைத்து எதிரியை கதறவிட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய ஒரு அமாவாசை தினத்தை பார்த்து முதல் முதலாக இதை ஆரம்பிக்க வேண்டும். அமாவாசை தினத்தன்று காலை வேளையில் ஒரு கோழி முட்டையை, அதுவும் நாட்டுக்கோழி முட்டையை, பேரம் எதுவும் பேசாமல் கேட்கக்கூடிய காசை கொடுத்து வாங்கி வந்துவிட வேண்டும். அவ்வாறு வாங்கி வந்த பிறகு அந்த முட்டையை தண்ணீர் விட்டு நன்றாக கழுவி சுத்தம் செய்து சிறிது நேரம் காய வைக்க வேண்டும். அவ்வாறு காய வைத்த பிறகு அந்த நாட்டுக்கோழி முட்டையின் மேல் பகுதியில் உங்களுடைய பெயரினை பச்சை நிற பேனாவினால் மேல் பகுதியில் எழுத வேண்டும். அடுத்ததாக சிவய பேதனம் என்று சிவப்பு நிற பேனா கொண்டு முட்டையின் நடுப்பகுதியில் எழுத வேண்டும். அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய அடிப்பகுதியில் உங்களுடைய எதிரி யார் இருக்கின்றாரோ அந்த எதிரியினுடைய பெயரை கருப்பு நிற பேனா கொண்டு எழுத வேண்டும். இவ்வாறு எழுதி முடித்த பிறகு அந்த முட்டையை உங்களுடைய வலது கையில் வைத்து கொண்டு தெற்கு திசை நோக்கி அமர்ந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு தெற்கு திசையை நோக்கி அமர்ந்த பிறகு எதிரியின் பெயரை சொல்லி அதன் பின்னர் சிவய பேதனம் என 1008 முறை சொல்ல வேண்டும். அவ்வாறு 1008 முறை சொல்லி முடித்த பிறகு முட்டையை எடுத்து சென்று ஏதாவது ஒரு முச்சந்தியில் திரும்பி நின்று கொண்டு நள்ளிரவு நேரத்தில் பின்னோக்கி தூக்கி போட வேண்டும். உங்கள் பின்தலை பக்கம் முட்டை விழுந்து உடையும்படி தூக்கி போட்டுவிட்டு அந்த முட்டை உடைந்து விழும்பொழுது எதிரியின் பெயரை சொல்லிக்கொண்டு திரும்பி பார்க்காமல் வீட்டிற்கு வந்துவிட வேண்டும். வீட்டிற்கு வந்த பிறகு உடனடியாக வீட்டிற்குள் நுழையாமல் வீட்டிற்கு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் ஒரு பெரிய பாத்திரத்தில் நீர் நிரப்பி கொஞ்சம் கல் உப்பு, பச்சை கற்பூரம், மஞ்சள் தூள் கலந்து தண்ணீரில் போட்டு அந்த தண்ணீரில் நன்றாக உடல் முழுவதும் நனையும்படி குளித்து அதன் பிறகு உடலை துவட்டிய பிறகுதான் வீட்டிற்கு வர வேண்டும். இதே முறையை தொடர்ந்து 4 அமாவாசை தினங்கள் செய்தால் போதும். முதன் முதலில் ஆரம்பிக்கக்கூடிய அமாவாசையானது கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமையில் வருவதாக மட்டுமே இருக்க வேண்டும். அவ்வாறு செய்தால்தான் உங்களுக்கு முழு பலனும் கிடைக்கும். எனவே ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் எதிரியை கதறவிடக்கூடிய இந்த முட்டை மாந்திரிகம் செய்வதை நீங்கள் ஆரம்பித்து அதன் பிறகு தொடர்ந்து 4 அமாவாசைகள் இதே போல செய்து முடித்துவிட்டால் போதும். எதிரி 4 திசைகளில் எந்த பக்கம் போனாலும் அவருக்கு பாதிப்புகள் ஏற்படும், காரிய தடைகள் வரும், செய்யக்கூடிய வேலைகளில் பாதிப்பு ஏற்படும், கடன் பிரச்சனைகள் வரும், திடீர் மன உளைச்சல்கள், பிறருடன் சண்டைகள் வருவது,
குடும்பத்திற்குள் குழப்பங்கள் வருவது என நாலாபுறமும் அவருக்கு பாதிப்புகள் வந்து அந்த மனிதனை கதற வைத்துவிடும். இதை செய்யக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக உங்களுடைய எதிரிகளுக்கு மட்டுமே செய்ய வேண்டும். எதிரிகளால் தாங்க முடியாத துன்பம் இருக்கக்கூடிய பட்சத்தில் மட்டும் இதை செய்யுங்கள். சாதாரண சிறு சிறு சண்டைகள், சிறு குழந்தைகள் சண்டைகள் போல் வரக்கூடிய வாக்குவாதங்கள், வாய் வார்த்தைகள் தடித்து போவது, இதற்காக ஒருவரை எதிரியாக நினைத்து கொண்டு இது போன்ற பயங்கரமான முட்டை மாந்திரிகத்தை அவர்கள் மீது பிரயோகப்படுத்த வேண்டாம். உண்மையிலேயே பல ஆண்டுகளாக பல விஷயங்களில் பல நேரங்களில் உங்களுக்கு தொந்தரவு தரக்கூடிய உண்மையான எதிரிக்கு இதை நீங்கள் செய்தால் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். எதிரியும் பாதிக்கப்படுவார். இந்த முறையில் செய்து பார்த்து எதிரியை கதறவிட நினைக்கக்கூடிய நபர்கள் செய்து பார்த்து பலன் பெறுங்கள். எதிரியை விரட்டவோ அல்லது வேறு விதத்தில் ஏதாவது செய்யவோ வேண்டுமென்று நினைத்து அதற்காக எங்களுடைய உதவி தேவைப்படக்கூடிய நபர்கள் மட்டும் எமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை எம்மிடமிருந்து பெற்றுக்கொண்டு பயன்பெறலாம். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள். மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.